ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசியில் புதுசாக வேகன்சி விட்டுருக்காங்க, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட் போஸ்டிங். என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஆர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ட்ரைனிங். இதுக்கு வந்து என்ன சேலரிஸ் பே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 56,100லேருந்து 1,77,500 வரைக்கும் கேஸ்ட் வைஸ் பிடிச்சிருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு மொத்தம் 9 வேகன்சி தான் இருக்குது. அதை வந்து கேஸ்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன கேஸ்ட்க்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங்கில் நீ ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கலாம், ப்ளஸ் ஏதாவது ஒரு ஒர்க்ஷாப்பில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட் போஸ்டிங் பாருங்கள், அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் இன் இண்டஸ்ட்ரி. இதுக்கு வந்து சேலரி பே என்னென்னு பார்த்தீங்கன்னா, 37,700லேருந்து 1,19,500 வரைக்கும். இதுக்கும் வந்து கேஸ்ட் வைஸ் வந்து பிரிச்சிருக்காங்க. இந்த போஸ்டிங் டோட்டலாக எவ்வளோ வேகன்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 32 வேகன்சி டோட்டலாக. அதுக்கப்புறமா பாருங்கள், இதுக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கும் வந்து இன்ஜினியரிங் எனி பிரான்ச்சில் முடிச்சிருக்கலாம், இன்ஜினியரிங் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கலாம். அப்படி இல்லைனா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் அதில் முடிச்சிருக்கணும். இதுக்கும் வந்து ஒரு ஒர்க்ஷாப்பில் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட் பாருங்கள், லாஸ்ட் டேட் எப்போ பார்த்தீங்கன்னா, 24/12/2018. ஃபார் பேமெண்ட் வந்து 27/12/2018. எப்போ எக்ஸாம்னு பார்த்தீங்கன்னா, 2/3/2019. ரெண்டு செக்ஷன் நடக்குது, பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2, ரெண்டு செக்ஷனாக வந்து நடக்குது. பேப்பர் 1 வந்து பேசிக் இன்ஜினியரிங், பேப்பர் 2 வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் ப்ளஸ் ஆப்டிடியூட்லாம் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து மஸ்ட்டு. நெக்ஸ்ட் பாருங்கள், நாலேஜ் இன் தமிழ் தேவை உங்களுக்கு கண்டிப்பாக. அது மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பாருங்கள், 150. நீங்கள் வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தால் உங்களுக்கு 150 கிடையாது, பண்ணலனா 150 பே பண்ணோம். நெக்ஸ்ட் போஸ்டிங்க்கு வைஸ் கொடுத்துருக்காங்க, ஒன்று வந்து 150, இன்னொன்று வந்து 200. ரெண்டு போஸ்டிங் வைஸ் பிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் டைமிங் பாருங்கள், த்ரீ ஹார்ஸ், ஒன்று வந்து 3 ஹார்ஸ், இன்னொன்று வந்து 2 ஹார்ஸ். மார்னிங் செக்ஷன் அண்ட் ஆஃப்டர்நூன் செக்ஷனாக நடக்குது. மேக்ஸிமம் மார்க் வந்து மார்னிங் செக்ஷன், அதாவது பேப்பர் 1 வந்து 300, பேப்பர் 2 வந்து 200, டோட்டலாக வந்து 570. இதுக்கு வந்து மினிமம் குவாலிஃபைங் மார்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி எஸ்டி அவங்களுக்குலாம் வந்து 171 அண்ட் அதர்ஸ் அவங்களுக்குலாம் வந்து 228. நெக்ஸ்ட்டு பாருங்கள், எங்கெங்கெல்லாம் சென்டர்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள், சென்டர் அண்ட் சென்டர் கோட் கொடுத்துருக்காங்க, அதுவும் பாருங்கள். இங்கெல்லாம் தான் வந்து எக்ஸாம் நடக்கும். சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, நாகர்கோவில், காஞ்சிபுரம், காரைக்குடி, புதுக்கோட்டை அண்டு உதகமண்டலம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.